வெல்கம் டு ஆல். இன்னைக்கு பண்ணுற வீடியோக்கான பர்பஸ் என்னன்னா, பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக சரியான கைட்லைன் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான். இன்னைக்கு ரிச் டாட் புவர் டாட் புக்கில் இருந்து சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆத்தர் இந்த புக்கில் நாலு ஃபேக்ட் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டை பற்றி சொல்கிறாரு. ரெண்டாவதா மணி ஒர்க்ஸ் யூ, அதாவது பணம் வந்து நமக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவதா டேக்ஸை பற்றி சொல்கிறாரு. நாலாவதா அசட் அண்ட் லைபிலிட்டி, அதாவது சொத்துக்கும் கடனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு. காமனாகவே ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் உள்ள ஹியூஜ் டிஃப்ரென்ஸே மைண்ட் செட்டு தான். புவர் பீப்புள் ஒரு பொருளை வாங்கும்போது அதோட விலை அதிகமாக இருந்தால், ஐயோ எனக்கெல்லாம் இது கட்டுப்படியாகாது அப்படின்னு சொல்லி அதை ஒரு ட்ரீமாக நினச்சி குவிட் பண்ணிடுவாங்க. அதே ரிச் பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, அந்த பொருள் கிடைக்க நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவாங்க. ரெண்டாவதா மணி ஒர்க்ஸ் யூ, அதாவது பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்க சொல்கிறாரு. ஆத்தர் இதில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா, பணத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது, பணத்தை நமக்கு வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படின்னா, நம்ம ஏர்ன் பண்ணுற மணியை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. ஸ்டாக்ஸ்லையும் பாண்ட்ஸ்லையும் நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்டாக டேக்ஸை பற்றி சொல்கிறாரு. டேக்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் க்ரோத்தில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதாவது புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சம்பாதிப்பாங்க, ரெண்டாவதாக டேக்ஸ் கட்டுவாங்க, கடைசியாக தான் செலவு பண்ணுவாங்க. அதே ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, ரெண்டாவதாக செலவு பண்ணுவாங்க, கடைசியாக தான் டேக்ஸே கட்டுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு எம்ப்ளாயியும் அவரோட பாஸையும் எடுத்துக்கலாம். எம்ப்ளாயி வந்து ஃபஸ்ட்டு வந்து சேலரி வாங்குவார், அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டுவார். ரெண்டாவதாக செலவு செய்வார், அதுக்கும் டேக்ஸ் கட்டுவார். கடைசியாக சேவ் பண்ணுவார், அந்த பேங்க்கில் சேவ் பண்ணும்போது அதுலேயும் கவர்மெண்ட் டேக்ஸ் எடுத்துக்கும். ஆனால் ஒரு பாஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏர்ன் பண்ணுவார், சம்பாதிப்பார், ரெண்டாவதாக செலவு பண்ணுவார், கடைசியாக மீதி இருக்கிற கொஞ்சம் லாபத்துக்கு மட்டும்தான் டேக்ஸே கட்டுவார். இதுக்கு பேர் தான் டேக்ஸ் அவாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரங்களில் ஒருத்தரான வாரன் பஃபட் தான். அவர் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை விட கம்மியாக தான் டேக்ஸ் கட்டுறாரு. நாலாவதா ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு பொருள் மூலமாக நம்ம பேக்கெட்டுக்கு பணம் வந்தால் அது சொத்து, அதே நம்ம பேக்கெட்லேருந்து ஒரு பொருளுக்கு செலவு செஞ்சால் அது கடன். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம வீடு தான். நம்ம வீடு மூலமாக ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆனால் அது ஒரு சொத்தாக மாறுது. எக்ஸாம்பிள், நம்ம வீட்டிலேருந்து வர ரெண்ட்டு, அதாவது வாடகை மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு சொத்து. அதுவே நம்ம கையில் இருக்கிற மணியை நம்ம வீட்டுக்கு செலவு செய்யும்போது அது கடனாக மாறுது. எக்ஸாம்பிள், மெயின்டெனன்ஸ் அண்ட் டேக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தீ உண்மை சூடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம அப்லோட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க